நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. தலைவருடைய அண்ணாத்த படத்தும் ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. தலைவர் கிளம்ப போகிறாரு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னா, அண்ணாத்த படம் ஆரம்பத்தில் கிராமிய சென்டிமெண்ட் கலந்த குடும்ப கதை அப்படி இருந்தது, அதுதான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நடுவில் புதுசாக ஒன்று சேர்க்குறாங்க படத்தில். என்னன்னா, இப்போ தலைவர் அவர்கள் டிசம்பர் 31 கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இல்லைங்களா, அரசியலில் வரப்போகிறாரு, அதை அறிவிச்சிட்டாரு. 31 வரப்போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இதனால் இவருடைய அண்ணாத்த படம் இப்போ அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுனால இதில் அரசியல் சரவெடி வசனங்கள் படம் முழுவதும் அங்கங்கே வர்ற மாதிரி ஒரு வைக்க போகிறாங்களாம். ரசிகர்கள்லாம் சொல்லவே தேவையா, அந்த அதான் பஞ்ச் டைலாக் மாதிரி நம்ம தலைவர் பேச வந்துருங்களா, அந்த டைலாக்லாம் அங்கே 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 வருதுங்களாம். படத்தில் சூப்பராக எழுதியிருக்காங்களாம். இதுக்குன்னே இப்போ தலைவர் இப்போ கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்களாம். முன்னாடி வரைக்கும் வேண்டான்ற மாதிரி இருந்தவர் இப்போ கன்ஃபார்மாக கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அரசியல் வரப்போகிறாரு, அதனால் பட்டையை கிளப்புங்கன்ட்டு கிரீன் சிக்னல் கட்டிட்டாராம் இயக்குனர் சிவா அவர்களுக்கு. சிவா அவர்கள் ரொம்ப உற்சாகத்தின் எல்லைக்கே போயிட்டு தூள் பண்ணுறாருனா, அதனால் அண்ணாத்த படத்தில் அரசியல் சரவெடி வசனங்கள் கண்டிப்பாக இடம்பெறுகின்றதா. தமிழ் புத்தாண்டு நேரத்தில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மிகவும் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் அப்போது அண்ணாத்த படம் திரைக்கு வருவது கண்டிப்பான உண்மைங்களாம். அந்த நேரத்தில் அவருடைய தலைவருடைய இந்த படத்துக்கு அரசியல் பிரச்சாரத்துக்கு மிகவும் அரசியல் பஞ்ச் டைலாக் வச்சா நல்ல கை கொடுக்கும், சூப்பராக ரசிகர் மத்தியில் ஈடுபடும் அப்படின்னு தலைவரும் நம்புகிறாரு, எல்லாரும் நம்புகிறாங்க. எல்லாருக்கும் ஜாலியாக அது ஓகேன்ட்டாங்களாம். சன் பிக்சர்ஸும் இதுக்கு எந்த வித ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் தலைவருடைய படம் ஃபஸ்ட் கிளாஸாக வரணும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்களும் கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்களாம். எனவே அண்ணாத்த படத்தில் அரசியல் வசனங்கள் எக்கச்சக்கமாக இடப்படும் போது தான் ரசிகர் எல்லாருக்கும் குஷி தான். படம் முடிஞ்சு எலெக்ஷன் வரப்போது தலைவர் நிற்கிறாரு. மொத்தத்தில் ரசிகர்கள்லாம் இத்தனை வருஷம் பொறுமை காத்ததுக்கு இனி சரவெடி தான், சந்தோஷ சரவெடி தான் உற்சாகத்தின் எல்லைக்கே போயிருக்காங்க. தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய வேண்டுதல், அதில் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்தேன் நான். இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனா கூட என்னை விட சந்தோஷப்படுறேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் எதுக்குமே தவற மாட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.